ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்க, ஒருத்தவர் கத்துறாரு. ஏன்பா ஏன் கத்துறீங்க? என்ன வேணும் அப்புனுக்கு? என்ன வேணும் அப்புக்குட்டிக்கு? என்னடி வேணும் சாண் பிள்ளைக்கு? என்ன வேணும்? என்ன வேணுங்கிறாரு. என்னப்பா வேணும்? இங்கே இருக்கு அம்மா, இங்கே வாங்கியிருக்கேன். அப்படியா? இது இங்கே வச்சுருக்கேன். இந்த சட்டி சட்டியில் இருக்கு அம்மாவோட மீன். வேணுமா? ஆ, வேணுமா உனக்கு? வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? அவனுக்கு மீன் வேணுமாடி. ஹக் அடிப்பார். மீன் வேணுன்னா ஹக்கு கொடுப்போம். 77 ஹக்கு கொடுப்போம். அது பாருங்க, ஹக் பண்ணுவான், பண்ணிக்கிட்டே இருப்பான். மீன் வேணுன்னா மீன்மா வேணுமா? வா வா அப்படியே. அது உனக்கு அப்படியே போடக்கூடாதான், உனக்கு வாஷ் பண்ணிவிட்டு மீனில் அவுச்சி தான் போடணும். சரியா? நம்ம காமிச்சிடுவோம், ஃபிஷ்ஷு காமிப்போம். ஈரி நான் உனக்கு தருவேன், அம்மா தருவேன். சுற்றுலாம் பாருங்க, மீன் சட்டியை சுற்றி சுற்றி வருவான். ஆ, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது? ஆ, இந்தா இருக்குது. இந்த முட்டுறாம பாருங்க. டே, நீ எல்லாத்திட்டையும் நீ நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கியிருக்கடா. டேய், நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கியிருக்கடா. நீ சட்டியை தள்ளிகிட்டே போகிறான் பார்த்தீங்களா? உங்களுக்கு கொடுக்கணும், மூக்குக்கு வேத்துருச்சு. ஒன்று கொடுத்துட்டோம்னா பேசாமல் வந்துடுவான். அதனால் குட் பை, இது குட் பை, குட் பை, குட் பை. இதோ மீறி பார்த்தா டோவா பொடி ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஜாக்கு கனி வாங்கினேன், 50 ருபீஸ்க்கு வாங்கினேன். நான் மீன்காரம்மா இன்றைக்கி வந்தாங்க, எந்த மீனும் இல்லையாம். இது தான் இருக்குது, நான் வேணாம்னு சொன்னேன். உன் பூனைக்கு வாங்கிக்க, அதுக்காண்டி தான் கொண்டுட்டு வந்தேன் அப்படின்ட்டாங்க. சரி கொடுங்க. இந்த பையா போய் கரெக்டாக போய் வாசலில் போய் உட்காந்துக்கிட்டான். உட்காந்துட்டு மாவும் மாவுன்னு கத்துறான். ஆ, சட்டியில் தான் இருக்குது மீன், சட்டியில் தான் இருக்குது. உனக்கு நான் எடுத்து வாஷ் பண்ணிட்டு தரேன், ஓகேவா? அவர் ஃப்ரெஷ்ஷாக கேட்பார் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ்ஷாக மீன் கொடுக்கணும் அவனுக்கு. கொடுக்காடி இன்றைக்கி அடங்கும், அடங்காதே. நீ ஒரு வாரத்தில் வருவான், நான் நிற்க முடியாது, இன்னைக்கு கடிச்சிடுவான். அதனால் ஒரே ஒரு மீன் அப்படியே வாஷ் பண்ணிட்டு போட்டுருவோம். தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அவருக்கு கொடுப்போம். வா வா வா, அப்படியே 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 அப்படியே. அம்மாவும் தான் அப்படியேங்க, அம்மாவும் இந்தாங்க. பார்த்தீங்களா, இப்படி தான் திங்கணும். இது 50 ருபீஸ்க்கு பரவாயில்லையா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், 50 ரூபாய்க்கு இந்த மீன் ஓகே தானே? இது வந்து குழம்பு வச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீனில் ஃபுல்லாக எல்லா மீனையும் போட்டு குழம்பு வச்சோம் வச்சுங்க, மீன் குழம்பு வச்சோம் வச்சுங்களேன், சும்மா அள்ளிக்கும், அப்படி இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி மீனில். பட் நான் மீன் குழம்பு வைக்கல, இது ஜாக்குக்கு வாங்கின ஃபிஷ்ஷு, அதனால் அது அவனுக்கு தான். ஒரு 4 டேஸ்க்கு மீன் வேணும் அவனுக்கு, அதனால் அவனுக்கு வச்சுருவோம். தம்பி தர எப்படி சாப்பிட்றாரு பாருங்க. இந்த ஃப்ரெஷ்ஷாக திங்கிறதுனா அவனுக்கு அப்படியே ஒரு அலாதி. அந்த அம்மா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பிடிச்சிடுவார் மீன், அப்படியே கொண்டு வந்து கொடுக்கும் அது. அதனால அந்த அந்த பிளட் வாட்டர் இருக்குல்ல, அதுக்கு அப்படியே சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.